நண்பர்களே வணக்கம். நம்ம ஜென்கரை பார்க்க போகிறோம். ஒரு கிராமத்தில் வந்து ஞான வேட்கையோட ஒரு இளைஞன் ஒருத்தர் இருந்தான். அவன் வசிக்கிற கிராமத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் ரொம்ப அடர்ந்த மரங்களும் பயங்கரமான பள்ளத்தாக்களும் இருக்கிற ஒரு மலையோட உச்சியில் ஞானி ஒருத்தர் இருக்கிறதா சொல்லி அவன் கேள்விப்பட்டான். சரி, ஒரு நாள் அந்த ஞானியை சந்தித்து உபதேசம் பண்ணலாங்கிற ஆர்வத்தில் அவன் புறப்பட்டான். தன்னோடய வீட்டிலேருந்து புறப்பட்டு இந்த மலை அடிவார வரைக்கும் போகிறதுக்குள்ளே சாயந்தரம் ஆகி இருட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி, இனி இருட்டிலேருந்து ஆபத்தான மலையில் ஏற முடியாதுன்னு வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாள் விடிய கிளம்பிலேயே வீட்டிலேருந்து ஞானியை சந்திக்கிறதுக்கு அந்த மலையை நோக்கி கிளம்புனான். இந்த தடவை எப்படியும் ஞானியை சந்திச்சுன்னு சொல்லிட்டு விளக்கு கூட ஒன்று உதவிக்கு கையில் எடுத்துக்கிட்டான். மலையோட அடிவாரம் போகிறதுக்குள்ளே அவள் சாயந்தரம் ஆகிடுச்சு. அப்புறம் மலை ஏற தொடங்கி கொஞ்சம் தூரம் போனோன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு விளக்கை ஏற்றி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் நேரத்துலேயே கும்பிருட்டாயிடுச்சு. இவன் இது வரைக்கும் தான் மலையேறிய இடத்துலேருந்து மலையோட அடிவாரத்தையும் மலை உச்சியும் பார்க்குறான். எல்லா பக்கமும் எதுவும் தெரியாத அளவுக்கு ரொம்ப இருட்டி போயிடுச்சு. இந்த மலையில் இந்த ஆபத்தான பள்ளத்தாக்கை பற்றியும் செங்குத்தான உயரத்தை பற்றியும் இவன் ஏற்கனவே ரொம்ப கேள்விப்பட்டிருக்கான். அதனால் இந்த சின்ன விளக்கை வச்சுட்டு இந்த ஆபத்தான மலையில் எப்படி ஏறுறதுன்னு ரொம்ப பயந்துட்டுருக்கான். இப்படி என்ன செய்கிறதுன்னு இவன் தெரியாமல் திகச்சிட்ருக்கிறப்ப அந்த சமயத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருந்து சின்ன விளக்கு வெளிச்சம் வந்துட்டு இருக்கிறது தெரியுது. விளக்கோடு யாராக வரதை புரிஞ்சுக்கிட்டு இவன் அந்த வெளிச்சத்துறைக்கு அப்படியே மெதுவாக நகர்றான். கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் தான் முதியவர் ஒருத்தர் வந்து ஒரு லாந்தர் விளக்கோட எந்த தடுமாற்றம் இல்லாமல் தைரியமாக அந்த மலை மேலே ஏறிட்டுக்கு தெரியுது. சரி, அந்த முதியவர்கிட்ட போய் இவன் அந்த சின்ன லாந்தர் விளக்கோட எப்படி தடுமாற்றம்னா தைரியமாக இந்த ஆபத்தான மலையில் ஏறிட்டுக்குங்கிறது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர்கிட்டே இப்போ தன்னோட சந்தேகத்தை கேட்குறான். பெரியவரே, ரொம்ப ஆபத்தான பள்ளத்தாக்கில் இருக்கிற இந்த மலையில் போய் இந்த அதிபயங்கர இருட்டில் இந்த சின்னூண்டு விளக்கு வச்சுட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக ஏறுறீங்கன்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே அவர் வந்து, கையில் தான் விளக்கு இருக்கப்பா, காலுக்கடியில் தான் வெளிச்சம் கூட இருக்குதே, எதுக்கு பயப்படணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே இவன் சொல்கிறான், இந்த வெளிச்சம் போதுங்களா, மேலே வந்து ரொம்ப செங்குத்தான பாறையும் ஆபத்தான பள்ளத்தாக்கும் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா, அது எப்படி கடக்கிறதுன்னு சொல்லி திருப்பி கேட்குறான். உடனே அந்த முதியவர் வந்து இவனை அப்படியே நல்லா உத்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, எனக்கு இது வரைக்கும் ஏறி வந்த பாதையை பற்றிய சிந்தனையும் இல்லை, இனி ஏற போகிற பாதையை பற்றிய பயம் கூட கிடையாது. ஏன்னா நான் நடக்கிறதுக்கு என்னோடய காலடியில் இருக்கிற இந்த ரெண்டு அடி வெளிச்சம் போதுமானதாக இருக்குது. இந்த வெளிச்சம் எப்போ பார்த்தாலும் என் கூட வந்துட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சொல்கிறாரு. இப்போ இவனுக்கு அந்த முதியவர் மேலே ஒரு நம்பிக்கை கூட வந்துருச்சு. ஐயா, நானும் உங்களோட சேர்ந்து மலை ஏறலாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி சரி, மலை உச்சிக்கு எதுக்கு வர அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் கேட்குறாரு. இல்லை, ஒரு ஞானியை சந்தித்து ஞான தெளிவுபடுறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியே பேசிகிட்டே ரெண்டு பேரும் மலை உச்சியில் அந்த ஞானியை இருப்பதுக்கு காலையில் போய் அடைஞ்சிட்டாங்க. இப்போ ஞானியை எதிர்பார்த்து அந்த இளைஞன் உட்காந்துட்டு இருக்கான். இந்த ஞானியுடைய இடத்துல வந்து அந்த முதியவர் போய் உட்காந்துட்டார். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. நீங்கள் தான் அந்த ஞானியான்னு கேட்குறான். ஆமாங்கிறாரு அந்த ஞானி. ஞானம் பெற்று நிறைவாக வாழ வழி சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதை தான் நேற்றே உனக்கு இந்த வழித்த இடத்துல சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற இருளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னோட காலடியில் இருக்கிற வெளிச்சத்தை பயன்படுத்தி பயணித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஞானி திரும்பவும் சொன்னார். சரிங்க ஐயா, இதை அன்றாட வாழ்க்கையோடு நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்குறது அப்படின்னு சொல்லி இளைஞன் திரும்பி கேட்குறான். இந்த பார்ப்பா, இறந்த காலம் எதிர்காலம்னு இல்லாத மாய இருட்டை பார்த்து நீ பயப்படவே கூடாது. கையில் இருக்கிற நிகழ்கால வெளிச்சத்தில் நிறைவாக வாழ்ந்துட்டு வந்தால் மட்டும் போதும், இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. இப்போ புரிஞ்சுக்கிட்ட இளைஞன் வந்து மனபாரம் இல்லாமல் மலை இறங்க ஆரம்பிச்சிட்டான். நன்றி, வணக்கம்.